தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கு வணக்கம் ஸ்டடி பிளான் பிளஸ் டெஸ்ட் பேட்சு முதல் வாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டிசம்பர் இருபத்தி இருந்து முதல் வாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முதல் வாரத்துக்கான டாபிக்ஸ் இதுதான் பத்தாவது வகுப்பு வரலாறு சிக்ஸ்து டேர்ம் ஒன் தமிழ் அதுக்கப்புறம் டைம் ஒன் ஒர்க்கு இயக்க விதிகள் தமிழ் கூட ஈஸி தான் வேகமாக படிச்சிருப்பீங்க இந்த சிக்ஸ்து டென்த் ஹிஸ்டரி இருக்குல்ல இந்த டென்த் ஹிஸ்ட்ரியில் மூணு பாடங்கள் இருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சில பேர் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு நான் அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன் சரியா உங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி விட்டுறேன் இந்த வீடியோவில் அதுக்கப்புறம் வந்து வேகமாக ஒவ்வொரு படத்தையும் படித்து டெஸ்ட்டை போட்டுருங்க சரியா வீட்டில் படிக்கிறவங்க ஸ்டெடி பிளான் படித்து மைண்டில் ஏற்றிடுங்க சரியா ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துக்க போகிறேன் முதல் லெசன் எடுத்துக்க போகிறேன் ஒரு கதை வடிவத்தில் நான் ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன் அது அப்படியே மைண்டில் ஏற்றிட்டு போய் நீங்கள் புக்கை படிச்சீங்கன்னா அரை நேரத்தில் முதல் லெசனை முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் லெசனை வந்து நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் சரியா ஒரு ஸ்டோரி போர்டு வகுப்பு ஸ்டோரி போர்டு கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கோ அதை ஒரு பிக்சர்ஸ் நிப்பாட்டி அப்படியே நான் ஸ்டோரி மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் சொல்ல போறேன் டக்கு டக்குனு உங்க மைண்ட்ல ஏறிடும் அதுக்கு முன்னாடி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு அது என்னன்னா பதினெட்டு வாரம் கொண்ட ஸ்டடி பிளான கொடுத்துருக்கோம் சரியா அதுல இந்த யூனிட் எயிட் யூனிட் யூனிட் நைன் சார்ந்த தமிழ்நாடு சில டாபிக்ஸ் இருக்கு அது பதினெட்டு வாரத்துல இல்ல சரியா அதை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நைன்டீன்த் வீக்கு சூப்பர் வீக் அப்படின்னு டைட்டில் அதை சேர்த்துருக்கோம் இந்த பொருளாதாரத்தில் ஒரு டாபிக் லெவன்த் டுவெல்த்ல தமிழ்நாடு சார்ந்த யூனிடேட் யூனியன் சார்ந்த சில டாபிக்ஸ் எல்லாம் சேர்த்து சூப்பர் வீக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பத்தொன்பதாவது வாரத்தில் சேர்த்துருப்போம் அதாவது மே ஒன்ல இருந்து மே ஏழுன்னு வரும்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் இருபத்தஞ்சுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா சரியா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது முடிச்சதுக்கு அப்புறம் கூட ரிவிஷன் ஃபாஸ்ட்டாக முடிச்சலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஜூன் மாசம் பதினஞ்சுக்கு அப்புறம் தான் நமக்கு எக்ஸாம் நடக்கும் சரியா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த சூப்பர் வீக்கும் படிச்சு முடிக்க வேண்டியது அவசியம் அதுக்கும் சேர்த்து தான் டெஸ்ட் வைக்க போறோம் சரியா சோ அந்த அத அட்டாச் பண்ண ஒரு PDF கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆப்லயே வந்து ரீ அப்லோட் பண்ணிட்டோம் சரியா என்னது சூப்பர் வீக் அப்படினு சொல்லக்கூடிய அந்த வீக் ரைட்டா ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க ஒவ்வொரு வாரம் முடிய அத டெஸ்ட் பேஸ் சேர்ந்துங்க சொல்றேன் ஒவ்வொரு வாரம் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஆப்லயே போய் பாத்துருங்க சரியா ஆப்லயே வந்து அந்த வாரம் என்னென்ன படிக்க போறோம்னு பார்த்துட்டு அப்புறம் கூட நீங்க வந்து டெஸ்ட் எழுதுங்க சரியா ஒரு சின்ன விஷயம் 11th எகனாமிக்ஸ் 11th பொருளாதாரத்துல நிதி பொருளாதாரம் வங்கியல் சொல்லக்கூடிய ரெண்டு டாபிக்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கோம் அவ்வளவுதான் சோ மத்தபடி பெரிய விஷயம் இல்ல சூப்பர் வீக் பிளஸ் லெவன்த் பொருளாதாரத்துல ரெண்டு டாபிக் இதை வந்து சேர்த்த விஷயம் நம்ம ஆப்ல அப்லோட் பண்ணிருப்போம் அதை பாத்துருங்க சரியா அதே மாதிரி நம்ம நீங்க ஸ்டெடி பிளான பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் எழுதுற ஒவ்வொரு வாரத்துக்கு முன்னாடி ஆப்ல வந்து ஓபன் பண்ணி பாத்துருங்க பிடிஎஃப் தனியா மொபைல்ல வச்சுக்காதீங்க ஆப்ல வந்து பாத்துருங்க பெஸ்டா இருக்கும் ரைட்டா சோ ஓகே ஃபர்ஸ்ட் லெசனு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்களும் சரி இனிமேட்டு படிக்க போறவங்களும் சரி நான் டக்குன்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை பண்ணி விட்டுறேன் சரியா அதை அப்படியே பாத்துட்டு போய் நீங்க படிச்சீங்கன்னா கன்ஃபார்மா அரை மணி நேரத்துல முடிச்சிடலாம் ஸோ விட்டாலே போதும் என்ன ஃபர்ஸ்ட் லெசனை மட்டும் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் லெசனை மட்டும் பார்த்துருவோம் ரைட் ஃபர்ஸ்ட் லெசனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த லெசனுக்குள்ள ஆரம்பிக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் லெசனை நீங்க படிச்சீங்கன்னா அஞ்சு விஷயமா பிரிச்சிருப்பாங்க ஐந்து விஷயமா பிரிச்சிருப்பாங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க பிரிட்டிஷ் நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்க டைம்ல அதாவது பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல சுமார் ஆயிரத்தி எழுநூறுகள் ஆயிரத்தி எட்நூறுகள் இந்த காலகட்டம் இருக்குல்ல இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களே அந்த பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டத்துல அஞ்சு முக்கியமான பிரச்சனை இந்தியால வந்துச்சு அஞ்சு முக்கியமான பிரச்சனை ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா சமூக சீர்திருத்தம் செய்ய வேண்டியதா இருந்துச்சு சமூக சீர்திருத்தம் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அப்பலேருந்தே இந்தியாவில் இருந்தது பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் இருக்குன்னு சொல்ல முடியாது இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து ஒவ்வொரு நபரா சொல்லுவேன் ஒவ்வொரு நபரோட கதையா சொல்ல போறேன் சரியா இது வந்து ஸ்டோரி போர்டு ஒவ்வொரு நபரோட ஸ்டோரி சொல்ல போறேன் டக்கு டக்குன்னு உங்க மைண்ட்ல ஏத்த போறேன் அதுக்கப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா வேகமா படிச்சு டெஸ்ட போட்டுலாம் ரைட்டா ஹிந்து ரிவைவல் ஹிந்து மதம் மறுமலர்ச்சி அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கிறிஸ்துவ மதம் இருக்குல்ல அதாவது ஹிந்து மதத்துல இருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மா மாற்றக்கூடிய அந்த பரப்புரையை நிறைய செஞ்சாங்க மதமாற்றும் வேலைகளை வந்து பிரிட்டிஷ் ஆட்சி பிரிட்டிஷ் இங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்ப நிறையாவே செஞ்சாங்க கிறிஸ்டின் மிஷினரிஸ்லாம் சேர்ந்து அப்போ அதுல இருந்து மாத்தி நம்ம ஹிந்து மதத்தை வந்து பரப்புறதும் இந்து மதத்தை மீட்டெடுப்பதும் சில நபர்களோட வேலையா இருந்துச்சு சரியா சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரம்சா அந்த மாதிரி நபர்களோட வேலையா இருந்துச்சு ஸோ அது வந்து அந்த பள்ளி பாடபுத்தத்தில் ஒரு டைட்டில்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு சில நபர்களை என்னன்னாலும் செஞ்சாங்கன்ட்டு எது இந்து மதத்தை மறுமலர்ச்சி செய்து செய்வதற்கு மூணாவது ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட் இது பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல இது ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டாயிரம் வருஷம் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த ஜாதி ஒழிப்பு இந்த ஜாதி ஒழிப்பு தீண்டாமை இருக்கல அந்த தீண்டாமைக்கு எதிராக தாழ்த்தப்பட்ட சமூகம் அதாவது பட்டியலின சமூகத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுகள் முக்கியமான இயக்கங்கள் ஸ்டார்ட் ஆச்சு அந்த அந்த காலகட்டத்தில் அதை ஸ்டார்ட் பண்ண அதை ஆரம்பித்த சில நபர்களை பற்றியும் பார்க்க வேண்டியது அவசியம் அதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது சரியா ஃபுல் ஃபுல் நபர்களை பத்தி நபர்கள் என்ன இயக்கம் ஆரம்பிச்சாங்க என்ன செஞ்சாங்க அவ்வளவுதான் இஸ்லாமிய பார்சி சீக்கிய மறுமலர்ச்சி அந்த டைம்ல இந்து மதம் மட்டும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய குறிப்பா பிராமண சமூகம் மட்டும் தான் படிக்க முடியும் அவங்க மட்டும் தான் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு சரியா பட்டியலின சமூக மக்களா இருக்கட்டும் இஸ்லாமிய சமூக மக்களா இருக்கட்டும் இந்த மாதிரி வாய்ப்புலாம் அவங்களுக்கு கிடைக்கல அதனால இஸ்லாமிய சமூக மக்களாகட்டும் பார்சி சமூக மக்களாகட்டும் சீக்கிய சமூக மக்களாகட்டும் எங்களுக்கும் படிப்பு வேணும் எங்களுக்கும் வேலை வாய்ப்பு வேணும் குறிப்பா இஸ்லாமிய சமூகத்துல கூடிய ஒரு சில நபர்கள் எங்களுக்கும் நவீன கல்வியை வேணும் இஸ்லாமிய மக்களும் வேலைக்கு செல்ல வேண்டும் அவங்களும் வந்து நவீன கல்வி அந்த மேற்கத்திய கல்வியை பெற வேண்டும் சொல்லிட்டு போரா குரல் கொடுத்தாங்க அதையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தம் ராமலிங்க அடிகளார் அயோத்திதாஸ்னார் ரெண்டு பேரை கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில் அந்த ரெண்டு தான் நீங்க படிக்க வேண்டியது இருக்கும் சரியா சமூக தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தம் ஸோ அப்போ மொத்தம் அஞ்சு விஷயமா பிரிச்சிடலாம் நீங்க ஃபஸ்ட்டு புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி அதை பெரட்டி ஓவர் வியூ பாருங்க டைட்டில பாருங்க ஓகே இந்த டைட்டுல்லாம் படிக்க போறோம் இதுக்கெல்லாம் சீர்திருத்தங்கள் செஞ்சிருக்கப் போறாங்க இதுக்கெல்லாம் ஒரு இயக்கங்கள் ஆரம்பிச்சிருக்க போறாங்க அதை அது எந்தெந்த வருஷம் படிக்க போறோம் ஏத்தப் போறோம் அடிக்கப் போறோம் தூக்க போறோம் சரியா அந்த மாதிரி ரைட் சார் அதில் முதல் நபர்னு எடுத்துட்டீங்கன்னு வையுங்களேன் அதில் முதல் நபர் எடுத்துட்டீங்கன்னா சமூக வங்காளத்தின் சீர்திருத்தம் நம்ம பார்க்க போற இடம் எங்கன்னா வங்காளம் பெங்கால் இருக்குல்ல இந்த ஏரியா இந்த ஏரியால தான் பார்க்க போறோம் அங்கே தான் முதல் முறை இந்தியாவில் சீர்திருத்தம்னு ஒன்று ஆரம்பிச்சது சமூக சீர்திருத்தம்ங்கிற குரல் ஆரம்பித்த அந்த குரல் ஒழித்தது எங்கன்னா பெங்கால் தான் வங்காளத்தில் தான் அதுக்கு ஆணி வேறு யார் அப்படின்னா இவர் தான் ராஜா ராம் மோகன் ராய் சரியா இவர்தான் வந்து இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு அழைப்பாங்க ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனாய்சன்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க இவரை காலை நட்சத்திரம் மார்னிங் ஸ்டார் அப்படின்னு அழைப்பாங்க ஏன்னா இவர் வந்து இந்தியாவிலே முதல் முறையா ஒரு சமூக பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் யாரு ராஜாராம் மோகன் ராய் இதை கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்டா அடிச்சிருங்க சரியா இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் தான் பல மொழிகளை கற்றுத் தெரிந்தவர் அதாவது ஆங்கிலம் தெரியும் சமஸ்கிருதம் தெரியும் வங்காளம் தெரியும் இந்த மாதிரி பல மொழிகள் வந்து அரபி மொழி தெரியும் எல்லா மொழிகளும் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவா இது வந்து ஸ்கூல் கொடுத்துருப்பாங்க சரியா இவரோட பிறப்பு இறப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான படிக்க வேண்டியது என்னன்னா இவரு சரியா குறிப்பா வந்து இந்த சடங்கு சம்பிரதாயத்தை ஒழிக்க வேண்டும் பெண்களுக்கு கல்வியை வழங்க வேண்டும் உருவ வழிபாடை எதிர்க்க வேண்டும் ஐடோலட்ரி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் உருவ வழிபாடை எதிர்க்க வேண்டும் சடங்கு சம்பிரதாயத்தை நீக்க வேண்டும் ஜாதியை ஒழிக்க வேண்டும் இது எல்லாத்துக்கும் கொலை கூத்தவர் மோகன் ராய் குறிப்பா வெஸ்டர்ன் எஜுகேஷன் மேற்கத்திய கல்வியை இந்தியாக்குள்ள கொண்டு வரணும் ஏன்னா அந்த டைம்ல இந்தியர்கள் எல்லாமே பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் அதாவது மேற்கத்திய கல்வியில புரியாம தெரியாம தெரியாமல் அப்ப அந்த அறிவை இந்தியா இந்தியர்களுக்கு கொடுக்க வேண்டும் சரியா அப்ப உருவ வழிபாடை எதிர்க்க வேண்டும் சடங்கு சமுதாயத்தை எதிர்க்க வேண்டும் பிளஸ் மேற்கத்திய கல்வி முறையை இங்கே கொண்டு வர வேண்டும் பெண் கல்வியை மேம்பட வேண்டும் மேம்படுத்த வேண்டும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு குரல் கொடுத்த முதல் நபர் யார்னா சாச்சார் ராஜாராம் மோகன் தான் இது எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சபை ஆரம்பிச்சாரு சமாஜம் ஆரம்பிச்சாரு அந்த சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு பிரம்ம சமாஜம் ஆரம்பிச்சார் கூடுதலாக சதின்னு சொல்லக்கூடிய எரிக்கட்டலை வச்சு அதாவது ஒரு கணவர் இறந்துட்டாங்கன்னா அந்த மனைவியை எரிக்கட்டலை வச்சு எரிப்பாங்க ஒரு கொடூரமான ஒரு ஒரு வழிபாடு இருந்துச்சு சதின்னு சொல்லுவாங்க சரியா குறிப்பா வங்காளத்துல அந்த சதியை ஒழிக்க வேண்டும் சொல்லிட்டு வங்காளத்தில் முதல் முறையாக இந்தியாவிலே முதல் முறையாக குரல் குத்தவர் ராஜாராம் மோகன் ராய் தான் சதியை ஒழிக்க வேண்டும் சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆரம்பிக்கிறார் காலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறார் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இந்திய சமூக சமய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் அதாவது விதவை மறுமணத்தை ஆதரிப்பார் பிளஸ் பெண் கல்வியை ஆதரிப்பார் உருவ வழிபாடை எதிர்த்தவர் மேற்கத்திய கல்வியை பின்பற்ற வேண்டும் என்று ஆதரித்தவர் ராஜாராம் மோகன் ராய் சதியை ஒழிக்க வேண்டும் என்று குரல் கூத்தவர் அந்த குரலை ஏற்று பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வருவாங்க அபாலிஷன் ஆஃப் சதி கொண்டு வந்தவர் யார்னா வில்லியம் பென்டிக் வில்லியம் பென்டிக் ரெண்டாவது பேரால கடைசி லைன்ல இருக்கும் சரியா அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது பேரா கடைசியில இருக்கும் சரியா ரைட் வில்லியம் பென்டிக் ராஜாரா மோகன் ராய் சோ ராஜாரா மோகன் ராய் வந்து என்ன பிரம்ம சமாஜம் பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க அந்த சதி ஒழிப்பு சட்டம் அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க அதுக்கப்புறம் இவர் பல மொழிகளை கற்ற இந்த ஞாபகம் வச்சுங்க இவர் எதுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் குரல் கொடுத்தார் அந்த விஷயத்தையும் சேர்த்தே ஞாபகம் வச்சுங்க சரியா இப்ப இந்த ராஜாராம் மோகன் ராய் அந்த பிரம்ம சமாஜத்தை எந்த வருஷம் ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எந்த நாளும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க ஆகஸ்ட் இருபதாம் தேதி சரியா சோ நாளோட சேர்த்து ஞாபகம் வச்சுங்க ராஜாரா மோகன் ராய் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பிரம்ம சமாஜை தாங்கி நடத்தியவர் யாருன்னா தேவந்திரநாத் டாகூர் தேவந்திரநாத் டாகூர் வேற யாரும் இல்ல இவரோட கதை என்னன்னா சுவாரஸ்யமா இருக்கும் இவர் யாருன்னா ரவீந்திரநாத் டாகூர் இருக்கா அவரோட தந்தை அப்பா தேவந்திரநாத் டாகூர் இவரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா பள்ளி பாட புத்தகம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லியிருப்பாரு இந்த பிரபஞ்சம் என்று ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது அதற்கு முன்னாடி எதுவுமே இல்லை இந்த பேரண்டம் சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தை படைத்தவர் ஒரே ஒரு நபர் அவர் தான் சுப்ரீம் அவர் தான் அல்டிமேட் காட் இஸ் ஒன்லி ஒன் அவர் மீது நம்பிக்கை வையுங்கள் அவர் தான் உண்மை அவர் அவர்தான் உண்மைக்கான ஒரு முகம் காட் ஆஃப் ட்ரூத் அப்படிங்குவார் அவர் மீது நம்பிக்கை வையுங்கள் அப்படிங்குவார் இந்த நான் சொன்ன வரிகள் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு நாலு பாயிண்ட்ல ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க அது அப்படியே ஒரு வாட்டி ரீடு விட்டுருங்க சரியா யாரு தேபந்திரநாத் டாகூர் பள்ளி பாடபுத்திரத்துல கொடுக்காத ஒரு விஷயம் முக்கியமான பாயிண்ட் இருக்கு இவரை பத்தி தத்துவ போதினி பத்திரிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையை நடத்துவார் தத்துவ போதினி பத்திரிக்கை சரியா தத்துவ போதினி சபா அப்படின்னு ஒரு சபையும் ஆரம்பிப்பார் யாரு சாச்சா தேபந்திரநாத் டாகூர் தான் ஸோ அதை தவிர பள்ளி பாடபுத்திரத்தில் வேறு எதுவும் குறிப்பிட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க இவரோட காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சரியா தேவநாத் டாகூர் இவரை ஞாபகம் வச்சுங்க அதை நாலு கூற்று கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில் அதை படிச்சுருங்க இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் இவர் பேர் என்னன்னா கேசவ் சந்திரசன் அதாவது இந்த பிரம்மா சமாஜே ராஜாராம் மோகன் ராய் இறந்து போனதுக்கு அப்புறம் நடத்தியவர் வங்காளத்தில் யார் அப்படின்னா இவர் தேவநாத் டாகூர் அவர் பாட்டு நடத்திட்டு வந்துட்டு இருப்பார் சரியா நடுல இவர் போய் ஜாயின் பண்ணுவாரு சுமார் ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல போல ஜாயின் பண்ணுவார் இவர் எங்க பிரம்ம சமாஜ்ல சார் ரேமநாத் டாகூர் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் நானும் நினைஞ்சுக்கிறேன் சார் இந்த பிரம்ம சமாஜில் நானும் வந்து குரல் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுவார் சேருவார் கேசவ சந்திரன் சார் சேரதுக்கு அப்புறம் என்ன செய்வார்னா சார் வங்காளத்தில் மட்டும் இந்த பிரம்ம சமாஜ் இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரபலம் ஆக மாட்டேங்குது ஒரு சில பேத்த மருந்து தான் பிரபலம் ஆகுது நம்ம ஏன் வந்து பிரான்ச் ஆரம்பிக்க கூடாது வங்கத்திலேயே நிறைய இடத்துல ஆரம்பிப்போம் இந்தியாலேயும் நிறைய இடத்துல ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளைகளை இவரே ஆரம்பிச்சிருவாரு அவர்கிட்ட கேட்காம தேவநாத் டாகூர்ட்ட கேட்காம பிரம்ம சமாஜோட கிளைகளை வங்காளத்திலே நிறைய இடத்துல ஆரம்பிச்சிடுவாரு இது தேவநாத் பிடிக்காது சரியா அது மட்டும் இல்லாமல் தேவநாத் டாகூர் பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை பற்றி மட்டும்தான் அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து கத்துக் கொடுப்பாரு ஆனா இவர் உள்ள பூந்ததுக்கு அப்புறம் ஹிந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் பார்சி மதம் சீக்கிய மதம் எல்லா மத அது எல்லா மதங்களோட அந்த விஷயங்கள் இருக்குல்ல அந்த தத்துவம் இருக்குல்ல அதை எல்லா தத்துவத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார் இதனால் ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை வந்துடும் தேவநாத் டாகருக்கும் கேசவ் சந்திரசேனுக்கும் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல பிரம்ம சமாஜ் ரெண்டா உடையும் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்ம சமாஜும் இன்னொன்று இந்திய பிரம்ம சமாஜ் அப்படின்னு ஒரு நார்மல் பிரம்ம சமாஜ் ஆகும் ரெண்டா உடையும் ஆதி பிரம்ம சமாஜ் வந்து தேவதாக பிரம்ம சமாஜாக இருக்கும் நார்மல் இந்திய பிரம்ம சமாஜ் வந்து பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்ன இவர் குழந்தை திருமணத்தை எதிர்க்க கூடிய நபராதா சொல்லிட்டு இருப்பாரு ஆனா இவரே என்ன பண்ணிருப்பாங்க இவரோட பதினாலு வயசு குழந்தை இருக்கும் அதை மகாராஜாக்கு கட்டி குத்துருவார் நல்ல இருக்கக்கூடிய மகாராஜாக்கு கட்டி குத்துருவார் அதனால இவரோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களே அதாவது இவர வந்து சூப்பர் இவர் இவருக்கு ரசிகர்கள் இருப்பாங்களே அந்த ரசிகர்கள் வந்து பாதி உடச்சிட்டு போயிடுவாங்க உடச்சு இவரோட இந்திய பிரம்ம சமாஜம் ரெண்டா உடைச்சி சாதாரண பிரம்ம சமாஜ்னு உடைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு ஒன்று ஆரம்பிச்சுடுவாங்க அப்ப ராஜராம் மோகன் ராய் ஆரம்பிச்ச பிரம்ம சமாஜம் இறந்து போனதுக்கு அப்புறம் டாகூர் கைக்கு வருது அதுக்கப்புறம் கேசுவ சந்திரசன் வந்து இணைறாரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல அது ரெண்டா உடஞ்சி ஆதி இந்திய பிரம்ம சமாஜம் ரெண்டா உடையுது அதுக்கப்புறம் இவரோட பிரம்ம சமாஜ் இவரோட இன்னும் ரெண்டா உடையுது காரணம் என்னன்னு சொல்லிட்டேன் சாதாரண பிரம்மசமாஜ் சொல்லிட்டு இவரோட ரசிகர்கள் தனியா நடத்துவாங்க இதுதான் கதை வந்து பள்ளி பாடபுத்தத்துல ஒரு ரெண்டரை பேஜ் முடிச்சிட்டோம் ரைட்டா அதுக்கப்புறம் நீங்க ரீட் விட்டாலே போதும் புக்க அடுத்த முக்கியமான வங்காளத்தில் இருக்கக்கூடிய வங்காளத்தில் சீர்த்திருத்தின் இன்னொரு நபராக இருக்கக்கூடிய நபர் யார்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கும் இவரோட காலகட்டம் சரியா இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வங்காளத்துல ஒரு சமஸ்கிருத கல்லூரியில உள்ள டீச்சர் உள்ள ஆசிரியராக போய் அங்கே பிரின்சிபல் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்பார் யார்னா சந்திர வித்யாசாகர் வங்காளத்துல ஒரு சமஸ்கிருத கல்லூரி சான்ஸ்கிரி காலேஜ் சரியா வாழ்நாள் ஃபுல்லா விதவை மறுமணத்துக்காக குரல் கொடுப்பார் விதவை மறுமணமே செய்யக்கூடாதா இந்து மதத்துல அப்படி என்ன உங்களுக்கு வந்து சாஸ்திரம் இருக்கு விதவை மறுமணம் செய்யணும் அவங்களும் சுதந்திரமா வாழணும் அவங்களுக்கும் வாழ்க்கை துணை வேணும் அதோட வாழ்க்கை முடியக்கூடாது ஒரு மறு வாழ்க்கை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதவை வருமானத்துக்காக நிறைய கொடுத்திருப்பாரு அதுக்காக நிறைய பேரை ஒன்று திரட்டி பிரிட்டிஷ போய் ஒரு பெட்டிஷனும் கொடுத்திருப்பாரு மனுவும் கொடுத்திருப்பாரு அதை ஏற்ற பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல விதவை மறுமண சட்டம்னு ஒண்ணு கொண்டு இருப்பாங்க பள்ளி பாடபுத்தத்துல இருக்கும் விதவை மறுமண சட்டம் விடோ ரீமேரேஜ் ஆக்ட் எயிட்டீன் பிப்டி சிக்ஸ் ரைட்டா அது புக்ல இல்லாத இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சிருப்பாரு அந்த பத்திரிக்கை பேர் வந்து ஷோம் பிரகாஷ் ஷோம் பிரகாஷ் அது புக்ல இவரும் வங்காளத்தை சேர்ந்த ஒரு சீர்திருத்தவாதி தான் அடுத்த நபரு ஆத்மராம் பண்டூரங்கின் கதை சோ ராஜாராம மோகன் கதையை பார்த்துட்டோம் தேவநாயன் டாகூரோட கதையை பார்த்துட்டோம் கேசு சந்திரசன் எப்படி உள்ள புகுந்து உடச்சு விட்டார்னு சொல்லி பார்த்தோம் ரெண்டா உடச்சு விட்டார்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தனியா எப்படி விதவை மறு வருமானத்துக்காக குரல் கொடுத்தான்னு சொல்லி பார்த்தோம் விடவ் ரீமேரேஜ்காக அதுக்கப்புறம் ஆத்மராம் பண்டூராங்னு ஒரு நபருங்க இவர் யாருனா இவர் யாரும் இல்ல பிரம்ம சமாஜ பார்த்து நல்ல ஈர்த்து ஈர்ப்பு கொண்ட அதாவது ஈர்த்து போன நபர் தான் யாருன்னா இந்த ஆத்மராம் பண்டூராங் அடா பிரம்ம சமாஜ் நல்லா இருக்கே இங்க நிறைய குரல் கொடுத்து இந்தியர்களுக்கு வந்து ஒரு அறிவாற்றலை கொடுக்குறாங்களே இதே மாதிரி நம்ம பாம்பேல ஆரம்பிக்கலாமே வங்காளத்துல தான் இருக்கணுமா பம்பாயிலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கே பம்பாயும் ஜாதி பிரச்சனை இருக்கே பம்பாயும் உருவ வழிபாடு இருக்கே பம்பாயிலும் இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் பிரச்சனை எல்லாம் இருக்கே அங்கே நம்ம ஆரம்பிக்கலாம் மகாராஷ்டிரான்னு சொல்லக்கூடிய அந்த பம்பாயிலும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல பிரம்ம சமாஜோட கிளைன்னு சொல்ல முடியாது பிரம்ம சமாஜ் மாதிரியே ஒரு சமாஜம் ஆரம்பிச்சாரு பாம்பேல இவர் தான் ஆத்மராம் பண்டுராங் அந்த சமாஜம் பேரு பிரார்த்தனை சமாஜம் ஸ்கூல் புக்க பாத்தீங்கன்னா தெரியும் பிரார்த்தன சமாஜம் பிரார்த்தனா சமாஜ்

பூர்ண சர்வஜனிக சபை பிரீவியர் கொஸ்டின் சரியா அது ஆரம்பிச்சது இவர்னு சொல்ல வரல ராணாதேன்னு ஒருத்தர் ஆரம்பிப்பார் அதாவது இவர் ஆரம்பிச்ச பிரார்த்தனை சமாஜ்ல ஒரு முக்கியமான உறுப்பினராக இருக்கக்கூடிய ராணாதே ஆரம்பிச்சதுதான் அந்த மூணும் படிக்கும் போது கரெக்டா படிங்க இவர் இல்ல சரியா இவர் ஆரம்பிச்சது பிரார்த்தனை சமாஜ் மட்டும்தான் நான் சொன்ன மூணு ஆரம்பிச்சது ராணாதே எம் ஜி ராணாதே எம்ஜி ராணாதே எம்ஜிஆர் யாச்சுக்கணும் இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தத்தை பற்றி நீங்கள் புத்தகத்துல படிச்சிருப்பீங்க அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா கிறிஸ்துவ மதத்தை பரப்பிட்டு இருக்காங்களா பிரிட்டிஷே அப்போ ஹிந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொண்டு வரணும் இந்து மக்களை வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் இங்க பாருங்க மதத்துக்கு மாறாதீங்க தாய் மதத்தில் இருங்க மதத்தை பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக சில நபர்களை வந்து சில விஷயங்களை பண்ணாங்க அதில் முக்கியமான நபர் யார்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி தயானந்த சரஸ்வதியை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து இவரோட வாழ்நாள் முழுவதும் பஞ்சாப்ல அடைந்தார் பஞ்சாப்ல இவர் எப்படியாவது வந்து இந்த ஹிந்து மதத்தை ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு வாழ்நாள் முழுவதும் வந்து அதை கடைபிடித்தார் ஸோ இவர் ஆரம்பித்த ஒரு சமாஜம் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம்னு ஒன்று ஆரிய சமாஜ் பிரம்ம சமாஜ் மாதிரியே இது ஆரிய சமாஜ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சில் இந்த சமாஜம் ஆரம்பிப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு பிரம்ம சமாஜ் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ஆரிய சமாஜ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு இந்த சமாஜோட கோட்பாடு பார்த்தீங்கன்னா ஹிந்து மதம் அதுல இருக்கக்கூடிய தத்துவங்களை பரப்புவது அது சார்ந்த உறுப்பினர்களை உருவாக்கி அதை மட்டும் பரப்புவது சரியா இருந்தாலும் இந்த சமாஜம் பொறுத்த வரைக்கும் பிரம்ம சமாஜுக்கு ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா ரெண்டு சமாஜுக்கு ஒற்றுமை என்னன்னா இந்த ஆரிய சமாஜம் சொல்லக்கூடிய இவர் ஆரம்பிச்ச சமாஜம் சடங்கு சமுதாயத்துக்கு எதிரானது ஜாதி இருக்குல்ல அந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும் சொல்லிட்டு குரல் கொடுத்த சமாஜம் தான் இவர் ஆரம்பிச்ச சமாஜமும் ஆனா ரெண்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா அங்க மேற்கத்திய கல்வியை பின்பற்ற வேண்டும் சொல்லிட்டு ராஜராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜ்ல சொல்லிருப்பாரு தாய் மதமான ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரங்கள் அதெல்லாம் படிங்க காலத்துக்கே திரும்பி செல்லுங்க கோ பேக் டு வேதாஸ் சோ வேத காலத்துக்கே திரும்பி செல்லுங்கள் தான் இவரோட கோட்பாடு தத்துவமே அதுதான் கோ பேக் டு வேதாஸ் அந்த லாஸ்ட் ஸ்கூல் கோ பேக் டு வேதாஸ் யாரு தயானந்த சரஸ்வதி சத்யாத்த பிரகாஷ் அப்படிங்கிறது இவரோட படைப்பாக திகழ்கிறது அதுவும் கொடுத்துருப்பாங்க சத்யாத்த பிரகாஷ் சரியா இவரோட முக்கியமான ரெண்டு ஏயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்பாடு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு வந்து என்னன்னா மதம் மாற்றும் வேலை செய்யறாங்கள அதுக்கு எதிராக குல கொடுப்பது இன்னொன்னு இப்போ ஹிந்து மதத்துலேருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறியிருப்பாங்க அவங்கள திரும்பவும் தாய் மதமான கிந்து மதத்துக்கே மாற்றுவதற்கு இயக்கம் நடத்துவது சுத்தி இயக்கம்னு ஒன்று நடத்துவார் சுத்தி இயக்கம் இது என்ன செய்யும்னா இந்து மதத்துல இருந்து யார் யாரெல்லாம் கிறிஸ்டின் மாறி இருக்கீங்களோ அந்த மதத்துல இருந்து திரும்ப நான் இந்து மதத்துக்கு உங்களை கொண்டு வரேன் ஆரம்பிப்பார் சரியா அதாவது மதம் மாறினவங்களுக்கு திரும்ப மதத்துக்கு தாய் மதத்துக்கு கொண்டு வருது சரியா இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்னு சுத்தி இயக்கம் இன்னொன்று மத மாற்றும் வேலைக்கு எதிராக குரல் கொடுப்ப குரல் கொடுப்பது இதான் ரெண்டு முக்கியமான நோக்கங்கள் தயானந்த சரஸ்வதியோட இந்த சமாஜம் ஆரிய சமாஜம் சரியா சார் இந்த பாடம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுங்க ப்ளஸ் தயானந்த் வேதிக் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கும் பஞ்சாப்ல சரியா அங்கதான் வந்து லாலா லஜ்பத் ராய் படிச்சார் இது கூடுதல் தகவல் சரியா லாலா லஜ்பத் ராய் அங்கதான் படிச்சார் அதையும் ஞாபகம் வச்சுங்க சரியா ரைட் அடுத்த நபர் யார் அப்படின்னா ராம ராமகிருஷ்ணா பரமசரின் கதை ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தாறுலேருந்து இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு வரைக்கும் வாழ்ந்தவர் இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிமிட்டடான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க சரியா இவர் யாருன்னா கல்கட்டால கொல்கட்டால பெங்கால் கொல்கத்தால தக்ஷிணேஸ்வரங்கிற கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பத மத போதகர் ஆன்மீகவாதி சரியா காளி தெய்வத்துக்கு காளி தெய்வத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நபர் சிவர் பக்தர் குறிப்பா சிவன் பக்தர் சரியா எங்கே சிவன் வாழ்கிறாரோ அங்கே உயிர் வாழ்கிறது சொல்வாரு அதே புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஜீவா இஸ் சிவா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரியா அனைத்து உயிர் உயிரினங்களும் கடவுளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆல் லிவிங் பீங்ஸ் ஆர் காட் அப்படின்னு சொன்னவர் யார்னா ராமகிருஷ்ண பரம்சாதா ஒரு மிகப்பெரிய மத போதகர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி பஜனை மூலமாக தன் மதத்தை பரப்பக்கூடிய நபர் யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரம்சா இருந்தாலும் கூட இந்த மதத்தை எப்படி இந்தியா முழுவதும் கொண்டு போகிறது உலகம் முழுவதும் கொண்டு போடுதுன்னு சொல்லிட்டு தெரில அந்த அளவுக்கு வந்து அவர் அவர் வந்து மதத்தை எப்படியாவது இந்தியா ஃபுல்லா கொண்டு போனோம் நம்ம தாய் மத மதம் இந்து மதத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள்லாம் உலகம் முழுவதும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பரப்புரைய கொஞ்சம் விரிவாக்கம் செய்யக்கூடிய இல்லாத நபர் தான் இன்டர்நேஷனல் கொண்டு போனாங்க அந்த இந்து மதம் சொல்லக்கூடிய அந்த இத இவர் கொல்கட்டாக்குள்ளேயேதான் பஜனைகள் இந்த மாதிரி விழிப்புணர்வை உருவாக்குனாரு சர்வதேச லெவல்ல எப்படி கொண்டு போனாங்க அந்த மத தத்துவத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு கீழே சீடரா சேர்ந்த சுவாமி விவேகானந்தர் கொண்டு போனார் சரியா ஒரு நாள் சுவாமி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பராமசா சந்திக்க போகிறாரு ந அப்போ ராமகிருஷ்ண பராமர்சா நிறைய பேர் சந்திக்க வந்தாங்க ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நபரும் அவங்களோட கருத்தை வந்து தெரிவித்தாங்க இந்து மதத்தை பற்றி ஒவ்வொரு ஸ்பீச் ஸ்பீச் ஒரு பேஜ் பேசுனாங்க ராமகிருஷ்ண பரமசா ஒவ்வொரு நபரையும் பார்த்தாரு அதே லைனில் வந்து விவேகானந்தரும் அவரோட உரையை ஆற்றினார் எல்லார்த்தையும் பார்த்த ராமகிருஷ்ண பரமசா அந்த விவேகானந்தரை மட்டும் பார்த்துட்டே இருந்தார் ஒரு வாட்டி பேச பேச அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இத்தனை நாள் எங்க வாழ்ந்துட்டு இருக்க இன்னும் மாதிரி தான் நான் தேடுறேன் உலகம் ஃபுல்லாக ஆசை ஆசைன்னு எல்லா மனிதர்களும் ஆசையை நோக்கி ஓடுறாங்க உலகம் ஃபுல்லாக எல்லா மெட்டீரியல்ஸ் பொருட்களாக நிரம்பியது ஆனால் நீ உன்னோட பேச்சில் அது தெரியவே இல்லை உன்னோட பேச்சில் ஒரு தெளிவு தெரியுது உன்னோட பேச்சில் ஒரு ஆன்மீக சிந்தனை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாரு ஃபர்ஸ்ட் விவேகானந்தருக்கு என்ன அந்த மனுஷன் ஏன் திடீர்னு கூப்பிட்றாரு ஒன்றும் புரியலையே என்ன எந்த அளவுக்கு பாராட்டுறான்னு சொல்லிட்டு தெரில ஆனால் ரெண்டாவட்டி திரும்ப தக்ஷினேஸ்வர் கோயிலுக்கு போனார் திரும்ப விவேகானந்தர் அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு இவர் தான் என்னோட அதாவது ராமகிருஷ்ண பராமசா தான் என்னோட குரு அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் ஏற்றுக்கொண்டார் ராமகிருஷ்ண பராமசாவை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார் விவேகானந்தர் இப்போ ராமகிருஷ்ண பராமசாவோட எய்ம் என்ன அந்த இந்து மதம் அந்த கோட்பாடுகள் தத்துவங்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அதை இன்டர்நேஷ்னல் லெவலில் ரீச் பண்ணவர் யார்னா விவேகானந்தர் தான் சிக்காகோ மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் இவருக்கு அழைப்புதல் வந்துச்சு ஸோ ஹிந்து மதம் இருக்கக்கூடிய தத்துவத்தை பற்றி பேசக்கூடிய அந்த தலைப்பில் போய் பேசினார் அது ரொம்ப மிகப்பெரிய பேச்சுரையாச்சு அந்த டைமில் பேசும் பொருளாச்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் முக்கியமாக இவர் அந்த உரையை ஸ்டார்ட் பண்ணுறப்ப சிக்காகோவில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவார் அது வரைக்கும் அந்த அமெரிக்காவில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லா பேச்சாளர்களும் ஆனா இவர் போயிட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்ன சொன்ன உடனே ரெண்டு நிமிஷம் கை தட்டாங்க எல்லாம் புதுசா இருந்துச்சு அந்த எமோஷன் டச் ஆச்சு ஒரே நாளில் ரீச் ஆனாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல விவேகானந்தர் சர்வதேச லெவலில் ரீச் ஆனாரு அப்படி கொழும்போ வழியா வரப்பெல்லாம் மிகப்பெரிய வரவேற்புரை சரியா அந்த அளவுக்கு இவரோட செல்வாக்கு மிகப்பெரிய லெவல்ல வந்து விரிவடைந்தது விவேகானந்தர் நியோ ஹிந்துசம் புதிய மதம் சொல்லக்கூடிய தத்துவத்தை பரப்பியவர் எல்லா அதாவது அதாவது இதர ஜாதி மக்கள் சமூகம் எல்லாமே கோயிலுக்குள்ளே வழிபாடு செய்யலாம் பட்டியலின சமூகமும் கோயில போய் வழிபாடு செய்யலாம் அவங்களும் கோயிலுக்குள்ள நுழையலாம் அவங்களுக்கும் சம உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு குரல் குத்தவுதான் சுவாமி விவேகானந்தர் அந்த டைம்ல இந்த குரலை வந்து சில நபர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை குறிப்பா ஆர்த்தடாக இருக்கக்கூடிய சரியா அச்சாரியமா இருக்கக்கூடிய சில சமூகத்தினால ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இருந்தாலும் கூட இவர் சர்வதேச லெவல்ல ரீச் ஆன ஒரு நபர் தான் ராமகிருஷ்ணா மடம் ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மடத்தை ஆரம்பித்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல யார்னா விவேகானந்தர் தான் ஸோ இவரை பத்தி நீங்க படிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும் எல்லாமே இந்த கருத்துறை சார்ந்த விஷயங்கள தான் இருக்கும் சரியா அடுத்த நபர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பள்ளி பாடபுத்தரில் படிக்கக்கூடிய அடுத்த நபர் யாருன்னா அன்னிபசண்ட் அம்மையார் அன்னிபசண்ட் அம்மையா இவங்கள பத்தி படிக்கிறப்ப படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க புக்லே பார்த்தீங்க அப்படின்னா தியாசாபிக்கல் மூமெண்ட் அதாவது பிரம்மஜான சபைன்னு ஒரு ஒரு டைட்டில் இருக்கும் பிரம்மஜான சபை இதுவும் திட்டத்தட்ட இந்து மதத்தை மீட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வித்தியாசமா இருக்கும் என்னன்னா இந்த பிரம்மஜான சபை தியாசபிகல் சொசைட்டிங்கிறத யார் ஆரம்பிச்சிருப்பானா நீங்க புக்ல பாத்தீங்கன்னா தெரியும் மேடம் பிளவர் ஸ்கை அப்படிங்கிற ஒரு நபர் தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல அமெரிக்கால ஆரம்பிச்சிருப்பாங்க இது அமெரிக்கால ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு பிரம்மஜான சபை மேடம் பிளவர் ஸ்கை கூடவே ஹெச்எஸ் எஸ் ஆல்காட் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கூடவே இருந்து ஆரம்பிப்பார் ரெண்டு பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்ப அமெரிக்கால ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆரிய சமாஜ் ஆரம்பிச்சாங்களா இங்க அந்த டைம்ல அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகள்ல எயிட்டீன் எயிட்டிஸ்ல அதோட ஒரு ஹெட் குவார்டர்ஸ் பிரான்ச் ஒரு கிளை வந்து அடையார்ல சென்னையில் ஆரம்பிப்பாங்க பிரம்மஜான சபையோட கிளை அடையார் சென்னையில் ஆரம்பிக்கப்படும் அந்த கிளைக்கு நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிபசன் அம்மையாட்ட அந்த பொறுப்பு போய் சேரும் அன்னிபட் இவங்க யாருன்னா அயர்லாண்டு நாட்டை சேர்ந்தவங்க அயர்லாண்டு நாட்டை சேர்ந்தவங்க இவங்க கதை ரொம்பவும் சுவாரஸ்யமானது வழக்கமாக கிறிஸ்துவ மிஷினரி உள்ள வந்தாங்கன்னா எப்படியா கிறிஸ்துவ மத மத மாற்றும் வேலைகளை தான் செய்வாங்க அதாவது கிறிஸ்டின் மிஷினரிஸ் பெரும்பாலும் செய்யக்கூடிய வேலை வேலைகளாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரியா இவங்களை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் ஹிந்து மதத்து மேலே ஈர்ப்பு வந்து ஒரு ஹிந்து மத போதகராக மாறி ஹிந்து மத ஆன்மீகவாதியாகவே மாறி இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிராமண சமூகத்தில் மேலே இருப்பு கொண்டு ஒரு பிராமின் எப்படி வாழ்நாளில் நடந்துக்குவாங்க வாழ்நாளில் பிராமின் எப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கும் வாழ்வியல் முறை எப்படி இருக்குமோ அதை அப்படியே பின்பற்றுனாங்க அன்னி பர்சென்ட் வித்தியாசமாக இருக்கும் சரியா அதனால தான் அந்த டைம்ல நீதி கட்சின்னு ஒரு கட்சி அந்த அந்த டைமில் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் சொல்லக்கூடிய நீதி கட்சின்னு ஒரு கட்சி அந்த காலத்தில் பயணிக்கும் இவங்களோட சம காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலத்தில் இவங்க இந்த மாதிரி பண்றத பார்த்துட்டு அன்னிபசன் தம்பியார் நீங்க ஒரு அயர்லாந்து பிராமணி பிராமண பெண்மணி அயர்லாந்து பிராமின் சொல்லிட்டு விமர்சிப்பாங்க இவங்கள இவங்க ஆரம்பிச்ச ரெண்டு பத்திரிக்கை கொடுத்துருப்பாங்க ரெண்டு நியூஸ் பேப்பர் புக்கில் நியூ இந்தியான்னு ஒரு பத்திரிகையும் காமன் வீல் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிக்கையும் ரெண்டுமே புகழ் பெற்ற பத்திரிகை காந்தியை பிடிக்காது உங்களுக்கு சரியா அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம் ரைட் ஜோதிபா ஃபூலே ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வங்காளத்தில் இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தமும் ஹிந்து மத மறுமலர்ச்சியும் பார்த்துருப்போம் அதை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை பார்த்துருப்போம் இவர் யாருன்னா ஜோதிபா ஃபூலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க தெரிய தெரிஞ்சிருக்கு அதாவது ரொம்ப பிரபலமான நபர் இங்கே எப்படி பெரியாரோ தமிழ்நாட்டில் எப்படி பெரியாரோ அமே மகாராஷ்டிராவில் ஜோதிபா ஃபூலேரா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு வரைக்கும் தன் வாழ்நா வாழ்ந்த காலம் சரியா மகாராஷ்டிராவில் வாழ்ந்தவர் நபர் சரியா இவர் ஒரு இவர் வந்து பட்டிலந்த சமூகத்தை சேர்ந்தவர் சரியா இவர் வாட்டி சின்ன வயசில் வந்து நண்பர்களோட திருமணத்துக்கு போறாரு நண்பன் திருமணத்துக்கு நண்பன் ஃப்ரெண்ட்ஸோடையும் போறாரு சரியா நண்பன் திருமணத்தை நம்ம போய் கலந்து கொள்வோம் சொல்லிட்டு அப்ப அந்த வெளியில வந்து இருக்கிற கூடிய நபர்கள் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டாங்க நீங்க வரலாம் நீங்க வரலாம் நீங்க வரலான்ட்டு இவரை மட்டும் வெளியே நிப்பாட்டிட்டாங்க காரணம் ஒன்னே ஒண்ணுதான் நீ பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் நீ உள்ள வரக்கூடாது பொல்யூட்டின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க பொல்யூட் நீ வந்தா பொல்யூட் ஆயிடும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மிகப்பெரிய கொடுமையை இளம் வயதிலே சந்தித்தவர் தான் ஜோதிபா பிஆர் அம்பேத்கர் அம்பேத்கர் எப்படி இளம் வயதில் இதே பிரச்சனையை சந்தித்தாரோ அதுக்கு அதே மாதிரி சம பிரச்சனையை இவரும் சந்திச்சாருன்னா ஜோதிபா பூலே ஸ்கூல் புக்ல கொடுத்த வரைக்கும் ஒன்று முக்கியமா கொடுத்துருப்பாங்க இவர் ஆரம்பித்த ஒரு பத்திரிகை கொடுத்துருப்பாங்க குலாம் கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய படைப்பு பத்திரிகையில ஒரு படைப்பு கொடுத்துருப்பாங்க குலாம் கிரின்னு சொல்லக்கூடிய படைப்பு யார் ஆரம்பித்ததுன்னா ஜோதிபா பூலே ஆரம்பிச்சது சரியா ஜோதிபா ஃபுலே ஆரம்பிச்ச ஒரு படைப்பு வந்து குலாம் கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய படைப்பு சத்தியசோதக் சமாஜம் சோதக் சமாஜம் சொல்லக்கூடிய ஒரு சமாஜம் ஆரம்பிப்பாரு யார் அப்படின்னா ஜோதிபா ஃபுலே தீண்டாமை அதாவது பட்டியலின சமூகத்துக்காக ஒரு பள்ளி ஆரம்பிப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல எயிட்டீன் ஃபிப்டி டூல இந்தியாவிலே முதல் முறையாக அன்டச்சபிள்ஸ் பட்டியலின சமூகத்துக்கு பள்ளி ஆரம்பித்தவர் யார்னா ஜோதிபா ஃபுலே தான் பிளஸ் இவரோட ஒய்ஃப் சாவித்ரிபாய் பாய் ஃபுலே அவங்களும் ஜோதிபா ஃபூலையே ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவிலே முதல் முறையாக பெண்களுக்கான பள்ளியை ஒரு கிராமத்தில் ஆரம்பிப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது வாக்கில் சரியா நாற்பத்தெட்டு வாக்கில் அந்த காலகட்டத்தில் சரியா நாற்பதுகளில் ஆயிரத்தி எட் நாற்பத்தெட்டில் அடிக்கல் நாட்டுவாங்க ஐம்பதுகளில் தந்துடுவாங்க சரியா ஸோ அதெல்லாம் வந்து ஜோதிபா ஃபுலே நம்ம இங்கே எப்படி பெரியாரோ அங்கே மகாராஷ்டிரில் ஜோதிபா ஃபுலா ஸோ ஜாதி ஒழிப்புக்குள்ளே இவர் அடக்கலாம் அடுத்த நபர் நாராயண் குரு ஸ்ரீமா நாராயண் குரு சரியா ஸ்ரீ நாராயண் குரு நாராயண் குருவை பற்றினு சொல்லணும் அப்படின்னா கேரளாவை சேர்ந்தவர் கேரளாவை சேர்ந்தவர் எப்படி தமிழ்நாட்டுக்கு பெரியாரோ கேரளாக்கு நாராயண்குரு மகாராஷ்ட்ராக்கு ஜோதிபா ஃபுலே அப்படின்னு சொன்னாலும் அது மிகையாகாது நாராயண தர்ம பரிபலன யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆரம்பிப்பார் அது பள்ளி பாடபுத்தரில் கொடுத்துருப்பாங்க டென்த்து புக்ல ஸோ அதை ஹேஸ் யூஷுவல் ஜாதி ஒழிக்க வேண்டும் சரியா பட்டிலர் சமூக குரல் கொடுக்க வேண்டும் அந்த அந்த யோகம் அந்த சங்கம் ஆரம்பிக்கிறதால நாராயண தர்ம பரிபலன யோகம் அதன் மூலமாக பட்டில சமூகத்தின் வாழ்ந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் இதெல்லாம் வந்து அப்படியே ஒவ்வொரு லைனில் கொடுத்துருப்பாங்க பார்த்து படித்தாலே தெரியும் சரியா அடுத்த முக்கியமான நபர் கேரளாவில் திருவனந்தபுரத்தை சேர்ந்த இன்னொரு நபர் யார்னா கேரளாவில் ஐயங்காளி ஐயங்காலியும் அதே அதே சீன் தான் அதே கேரக்டர் தான் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் சிறு வயதிலேயே வந்து நிறைய இன்னல்களுக்கு ஆளானார் தீண்டாமை இன்னல்களுக்கு ஆளானார் பின்னாடி வந்து சாது ஜன பரிபலன சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆரம்பிப்பார் யார் அப்படின்னா ஐயங்காளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆரம்பிப்பார் அதாவது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்து மதத்தில் கூடிய சீர்திருத்தங்கள் சமூக சீர்திருத்தங்கள் இந்து மத மீட்டெடுப்பு ஜாதி ஒழிப்பு இயக்கங்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதுல குறிப்பா பிராமண சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலைக்கு போவாங்க கல்வி கற்க கல்வி கொள்வாங்க நம்மளாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் சையத் அகமது கான் ஆயிரத்தி எட்நூத்தி இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய மக்களுக்கும் மேற்கத்திய கல்வி வள வேண்டும் நவீன கல்வி பின்பற்ற வேண்டும் அவங்களும் படிக்கணும் அவங்களும் வேலைக்கு போகணும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே முதல் முறை இஸ்லாமிய சமூகத்துக்காக குளல் குத்தவர் சையத் அகமது கான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சில் அலிகார் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பார் எயிட்டீன் செவன்டி ஃபைவ்ல அலிகார் மூமெண்ட் அப்படின்னு ஒரு மூமெண்ட் ஆரம்பிப்பார் இஸ்லாமிய சமூகத்துக்கான இயக்கம் அது வந்து பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அலிகார் பல்கலைக்கழகம்னு மாறும் அலிகார் யுனிவர்சிட்டின்னு சொல்லி மாறும் கூடுதல் தகவல் கூடுதல் தகவல்கள் புக்ல கடைசி நிலையில் கொடுத்துருப்பான் ரைட்டா சோ சையத் அஹ்மது கா அது தமிழ்நாட்டு சீர்திருத்தம் இந்த அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ல பார்த்தீங்கன்னா தியோபாந்த் இயக்கம்னு ஒரு இயக்கம் இருக்கும் அது வரை ரீடு விட்ருங்க சரியா அப்புறம் பாரசி இயக்கங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கும் ராஷ் கோப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில லைன்ஸ்லாம் இருக்கும் சரியா சில தகவல்கள் இருக்கும் அப்புறம் சீக்கிய இயக்கமாகக்கூடிய நிரங்காரி இயக்கம் மற்றும் நந்தாரி இயக்கம் இருக்கும் நிலங்காரி இயக்கம் வந்து பாபா தயல்தாஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க நம்தாரி இயக்கம் வந்து பாபா ராம்சிங் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த ரெண்டு இயக்கங்கள் ரீடு விட்டுருங்க அது நான் சொல்லக்கூட தேவையில்ல அது யார் யார் ஆரம்பிச்சா மட்டும் எக்ஸாம்ல கேட்பாங்க அடிச்சிருங்க சரியா அடுத்து நம்ம ராமலிங்க சுவாமிகளின் கதை அதாவது தமிழ்நாடு மறுமலர்ச்சி இவரை பத்தி ஆல்ரெடி நமக்கு நிறைய தெரிஞ்ச விஷயம் தான் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் தன் வாழ்நாளை கழித்தவர் ஆஹ் இவரை பொறுத்த பாத்தீங்க அப்படின்னா சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆரம்பிப்பார் பின்னர் அதோட பேர் மாத்திடுவாரு சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் சொல்லிட்டு பேரை மாத்திடுவாரு ராமலிங்கம் அடிகளார் வல்லலார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் சாரி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறில் மெட்ராஸ்ல மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்கும் ஃபெமைன் அதன் காரணமாக உணவு தட்டுப்பாடு உச்சக்கட்டத்தில் இருக்கும் அப்போ பசியில் திண்டாடும் மக்களுக்கு எப்படியாவது நம்ம வந்து உணவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வடலூர்ல சத்திய ஞான சபை அதான் சாரி சத்திய தர்மசாலைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆரம்பிப்பார் சத்திய தர்மசாலை இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கு வடலூர்ல சத்திய தர்மசாலை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல ஆரம்பிப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல ஆரம்பிப்பார் ஜீவகாருண்யம் காருண்யம் அருண் பெரும் ஜோதி இதான் இவருடைய கருத்துகளின் ஒன்றாகும் சரியா சோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஈஸியா அடிச்சிடலாம் எக்ஸாம் கேட்டா கூட கடைசியா நம்ம தலைவர் அயோத்திதாஸ்னார் சரியா அயோத்திதாஸ்னார் காத்தவராயன் என்ற இயற்பயலை கொண்ட அயோத்திதாஸ்னார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் தன் காலத்தை கழித்தவர் அயோத்திதாஸ்னார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ்ல தான் பிறந்திருப்பாரு ஒரு கொஞ்ச காலத்துக்கு வந்து நீலகிரி ஊட்டியில வந்து கொஞ்ச காலத்துக்கு தங்குவார் அங்கேயே பாத்தீங்க அப்படின்னா ஊட்டியிலே பாத்தீங்க அப்படின்னா அத்வதரை நந்த சபை அத்வதை நந்த சபை அப்படின்னு ஒரு சபை ஆரம்பிப்பார் குறிப்பா வந்து பட்டியல சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய சபை இவரும் பட்டியலன சமூகத்தை சேர்ந்தவர் தான் சரியா அத்வதை நந்த சபை அங்கே வந்து ஊட்டிலே வந்து தோடர் மக்களுக்காக குரல் கொடுப்பார் தோடர் மக்களுக்காக இது கூடுதல் தகவல் புக்ல இருக்காது சரியா தோடர்கள் மக்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல அயோத்திதாசனாரும் ஜான் ரத்னம் ரெண்டு பேரும் சேர்ந்து திராவிட கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கழகம் ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி சாரி திராவிட பாண்டியன் சொல்லக்கூடிய ஒரு பத்திரிக்கை அமைப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல திராவிட கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆரம்பிப்பார் சரியா ஜான் ரத்னமும் அயோத்திதாஸ் தான் சேர்ந்து திராவிட பாண்டியன் ஜா அயோத்திதாஸ்தார் மட்டும் சேர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல திராவிட கழகம் இந்த திராவிட பாண்டியன் திராவிட கழகம் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி திராவிட மகாஜன சபை அப்படின்னு ஒரு சபையை நீலகிரியில் ஆரம்பிப்பார் திராவிட மகாஜன சபைன்னு சொல்லக்கூடிய சபையை நீலகிரியில் ஆரம்பிப்பார் அயோத்திதாஸ் அயோத்திதாஸ்தார் அதுக்கப்புறம் இந்து மதத்துல கூடிய சடங்கு சமுதாயம் சாஸ்திரங்கள் இது மேல கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபாடு இல்லாம பௌத்த மதத்துக்கு மாறலான்னு சொல்லிட்டு சாச்சார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழு அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு ஆல்காட்டோட சேர்ந்து ஸ்ரீலங்கா பயணம் கொள்வார் ஸ்ரீலங்கால பௌத்த மதத்துக்கு மாறிடுவார் புத்திசம் மாறிடுவார் அதுக்கப்புறம் பௌத்த மதத்துக்கு பரப்பக்கூடிய ஒரு நபராகவே மாறிடுவார் அயோத்தி தாஸ்டார் இங்க வந்துட்டு மெட்ராஸ்ல சாகிய பௌத்த கழகம் சாகிய புத்திஸ்ட் சொசைட்டின்னு ஒரு அமைப்பு ஆரம்பிப்பார்

ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இது வரைக்கும் வரிசையாக நபர்களை பார்த்தோம் வரிசையாக அவங்களோட இயக்கங்களை பார்த்தோம் அவங்களோட காலகட்டம் பார்த்தோம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம் என்ன நிகழ்வுகள்னு பார்த்தோம் என்ன பத்திரிக்கைன்னு சொல்லி பார்த்தோம் எதுக்காக குரல் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஐந்து விதமாக எப்படி பிரித்து நம்ம பா பார்க்க வேண்டியது அவசியம்னு சொல்லி பார்த்தோம் இது எல்லாமே பள்ளி பாடபுத்தத்தில் டென்த்து புக்கெலாம் அப்படியே இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் சும்மா ரீட் விடுங்க நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கும் சரியா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது நான் ஆக்ஷ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போர்டு வகுப்புன்னு சொல்லிட்டு மேலோட்டமாக ஓவர் ஓவர் வியூ மாதிரி தான் நினச்சேன் ஆனால் முழு முழுசாகவே நான் நினத்திட்டேன்னு நினைக்கிறேன் சரியா ரெண்டாவது ரெண்டாவது வந்து பாளையக்காரன் நினைக்கிறேன் ஸோ அது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க சரியா அதுக்கெல்லாம் தரமான கதை இருக்குது ரைட்டா ஓகே இதை வச்சு படிங்க டெஸ்ட் மேட்ச் சேர்ந்தவங்க டெஸ்ட்டை போடுங்க மறந்துடாதீங்க ஒரு வாரத்துக்குள்ளே எவ்வளோ முடிக்கணுமோ முடிச்சே ஆனோம் அடுத்த வாரம் போத்துக்குள்ள ஃபுல்லாக முடிச்சு ரிவிஷன் பண்ணிட்டு தான் போகணும் புரியுதா டக்கு டக்குன்னு போங்க அவ்வளவுதான் அடுத்த வகுப்புல சந்திக்கிறேன் தேங்க்யூ